Hi students, welcome to Doubt Free Maths Chapter 2 la example 2.54 paakkaradhukku munnadi nama idodeya ipo enna ketirukanga na find the value of 1 plus 2 plus 3 plus up to 50 appdin solli ketirukanga ipo idukla vandu enna formula use pannom abindrada na vandu ungalukku sollirren apperama vandu nama oru oru series ah paakalam ipo idukku per enna na special series inda example paakkaradhukku munnadi na ungalukku inda special series pathi sollirren ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னா இதில் என்னென்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் டைப்ஸில் இந்த ஃபோர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த சீரீஸை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு இந்த ஃபார்முலா தான். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்லேருந்து அப் டு எது வரைக்கும் கேட்குறாங்களோ அது வந்து என்னு. சரிங்களா, என் வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா n இன்டு என் பிளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம் கேட்டிருந்தாங்கன்னா n இன்டு என் பிளஸ் ஒன் பை டூ. இந்த nன்றது இது n சீரீஸ் வரைக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம nல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், இது ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் இதுதான் ஆட் நம்பர்ஸ் இல்லையா. இதோடைய சம் கேட்டாங்கன்னா இது வந்து n வரைக்கும் இருக்காது. ஏன்னா இந்த டூ இருக்கு இல்லையா, டூ என் பிளஸ் ஒன் அப்படின்னு தான் வரும். டூன்றது ஒரு ஈவன் நம்பர், டூவோட மல்டிபிள்ஸ் தான் வந்து நம்ம ஈவன் நம்பர் சொல்லுவோம். அந்த ஈவன் நம்பர் கூட எந்த நம்பரை எந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். இப்போ டூ கூட ஒன் மல்டிப்ளை பண்ணா டூவா இருக்கும், டூ கூட டூ மல்டிப்ளை பண்ணா ஃபோரா இருக்கும், டூ கூட த்ரீயை மல்டிப்ளை பண்ணா சிக்ஸா இருக்கும். அந்த நம்பர் வந்து இதோடைய டூவோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டூவோட மல்டிபிள் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா அது ஆட் நம்பர் ஆயிடும். சரிங்களா, அதனாலதான் டூ என் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து என் ஸ்கொயர் வந்து நம்ம இதுதான் ஃபார்முலா, என் ஸ்கொயர் தான் இதோடைய ஃபார்முலா. புரிஞ்சுதா இது எப்படி அப்படின்னா, இப்ப டூ கூட இன்டூ ஃபைவ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டூ ஃபைவ் சார் டென் அப்படின்னு சொல்லுவோம். டென் பிளஸ் ஒன் லெவன் வந்துருமா. இப்ப இந்த லெவன்றது ஆட் நம்பர், அந்த மாதிரி இது கூட எந்த ஒரு நம்பர் ஆட் பண்ணாலும் அது ஆட் நம்பரா கிடைக்கும். அதனாலதான் உங்களுக்கு டூ என் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம் கேட்டாங்கன்னா என் ஸ்கொயர்ன்றத சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும், இதுதான் அதோடைய ஃபார்முலா. சரிங்களா, என் கண்டுபிடிச்சு அதோடைய ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதுதான் ஆட் நம்பர்ஸ், ஆட் நேச்சுரல் நம்பர்ஸோடைய ஆன்சரா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கவனிங்க. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னா எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸோடைய ஸ்கொயர்ஸ். அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ அதோடைய ஸ்கொயர்ஸ் அப்படின்னா ஒன் ஸ்கொயர், டூ ஸ்கொயர், த்ரீ ஸ்கொயர், அப் டு என் ஸ்கொயர் வரைக்கும். இதுல என்ன பண்ணும் அப்படின்னா என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்டூ டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், இது அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, என் ஸ்கொயர் அப்படின்னும் போது டிவைடட் பை சிக்ஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்டூ டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ், இந்த எண்ணில் இந்த எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணோம், அதுதான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. சரிங்களா, ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம் கேட்டாங்கன்னா இதுக்கு என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்டூ டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ்ன்றத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயருக்கு அடுத்தது கியூப். சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ, கியூப்ஸ்னா ஒன் கியூப், டூ கியூப், த்ரீ கியூப், அப் டு என் கியூப் வரைக்கும். இதோட ஃபார்முலா வந்து என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இது வந்து கியூப் வந்து இங்கே பார்த்து ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ, இது வந்து ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். அதுவே கியூபுக்கு வரும்போது இதுக்கு அப்படியே ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதுதான் கியூபோட ஃபார்முலா. சரிங்களா, புரிஞ்சுதா. சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம அந்த சம் எல்லாம் போட்டுடலாமா. இப்போ இதை மட்டும் இந்த நாளையும் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நான் அடுத்தது வர்ற போகிற சம்மெல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இந்த என்ன இருக்க இடத்துல இங்கே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, புரிஞ்சுதா. இப்போ சம்முக்கு போகலாமா. இப்போ எக்ஸாம்பிள் 2.54 பார்த்துடலாம்.
find the value of first one. இதுல ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு 50 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இது என்னது, ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ், சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலைஸ் பண்ணோம், இது என்னது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு 50 வரைக்கும். இப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், என் இன்டு என் பிளஸ் 1 பை 2. இந்த ஃபார்முலால இதுதான் என் இல்லையா, பிளஸ் என் இந்த லாஸ்ட் டேர்ம் தான் என்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அதுல என் ஈக்குவல் டு 50 இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ 50 இன்டு 50 பிளஸ் 1, என் வந்து 50, என் 50 பிளஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ 50 இன்டு 50 பிளஸ் 1 51 டிவைடட் பை 2. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25 இல்லையா. அப்போ 25 இன்டு 51 என்ன ஆன்சர், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1275 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பரோடைய ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 16 பிளஸ் 17 பிளஸ் 18 பிளஸ் அப் டு 75 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஆனால் நமக்கு 1லேருந்து கொடுக்கல, 16லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து 75 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1லேருந்து 15 வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணிடணும். புரிஞ்சுதா? 1லேருந்து ஃபர்ஸ்ட் 75 வரைக்கும் சம் ஆஃப் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம், மைனஸ் 1லேருந்து இதுக்கு முன்னாடி என்ன 15 வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட சம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இதோடைய ஆன்சர் கிடைச்சிரும், சரிங்களா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 பிளஸ் 2 பிளஸ் அப் டு 75 வரைக்கும் இதுலேருந்து மைனஸ் எது வரைக்கும், 1லேருந்து பிளஸ் 16க்கு முன்னாடி 15 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இதோடைய சம் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 1லேருந்து 75 வரைக்கும் சம் கண்டுபிடிச்சிருங்க, மைனஸ் அதுல இருந்து 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதோடைய ரெண்டுத்திலையும் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என் இன்டு என் பிளஸ் 1 பை 2 மைனஸ் இதுக்கும் என் இன்டு என் பிளஸ் 1 பை 2. இப்போ இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும்னா என் வந்து இதுல 75 இல்லையா, 75 இன்டு 75 பிளஸ் 1 பை 2 மைனஸ் இதோட n பார்த்தீங்கன்னா 15 இல்லையா, 15 இன்டு 15 பிளஸ் 1 பை 2. இப்போ 75 இன்டு 75 பிளஸ் 1 76 டிவைடட் பை 2 மைனஸ் இதில் 15 இன்டு 15 பிளஸ் 1 16 பை 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3 2 சார் 6 8 2 சார் 16 வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 8 2 சார் 16. இப்போ 75 38 மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 15 இன்டு 8 இதை மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2850 கிடைக்கும், மைனஸ் 15 80 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா 2730 இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.